ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாசி ரிவ்யூஸ். பொம்மி அண்ட் சிதா சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமனை வந்து சித்தார்த் கிட்ட வந்து வேணுனே வந்து கைவசம் உனக்கு இன்னொரு தொழில் இருக்குது, பரவாயில்ல ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னா கூட உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போல், இன்னொரு ஜாப் ரெடி பண்ணிட்ட போல சித் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்தார்த் வந்து கடுப்பாயிட்டு ஸ்டாப் இட் தமனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ என்கிட்ட வந்து ஸ்டாப் இட்னு சொல்லு, இங்கே வந்து நமக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தவங்க வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன இன்னும் மெயில் வந்து அனுப்பவே இல்லை, உங்களோட மெயிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அதை பற்றி கொஞ்சம் யோசித்தியா? நீ எப்பவும் அவங்களுக்கு வந்து மின்னல் வேகத்தில் வேலை செய்கிற சித்தார்த் தான் வேணும்னு கேட்குறாங்க. இப்படி வேறு யாருக்காகவாவது வந்து அவனோட வேலையை விடுற சித்தார்த் வந்து அவங்களுக்கு விருப்பப்படுவாங்களான்னு தெரியல. நான் சொல்கிறது உண்மை தான் சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. கடுப்பாயிட்டு நான் ஸ்டாப் இட்னு சொன்ன தமனா அப்படின்னு சொல்லி திருப்பியும் கத்துறாங்க. சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா, நீ வந்து அவர்கிட்ட யார் வந்து கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட என்னோட நம்பரை கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு மேலே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், இதுவே வந்து நம்ம ரெண்டு பேர் வேலை செய்கிற கடைசி ப்ராஜெக்டாக இருக்கும் தமனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ தமனை வந்து செம்ம கடுப்பாயிடுறாங்க, என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து சித்தார்த் கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. பொமி வந்து அவங்களுக்கு பிளாக் காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, வழக்கமாக க்ரீன் டீ தான் கொண்டு வருவேன், பட் இன்றைக்கி வந்து இவர் கோபத்தில் இருக்கிறதுனால நான் கடுங்காஃபி கொண்டு வந்தேன். இவர் என்னென்னா கடுங்கோபத்தில் இருக்கிறாரே, இந்த காஃபியை குடிச்சிட்டாட்டு கொஞ்சம் அவர் கோபம் குறையுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மெதுவாக நடந்து வர்றாங்க சித்தார்த் கிட்ட. இவருக்கு எப்படி கொடுக்க போகிறோன்னு தெரியலையே, பிள்ளையரப்பா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. சித்தார்த் வந்து சமக்கடுப்பா, இப்போ என்ன வேணும் உனக்கு, எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி நான் உங்ககிட்ட கேட்டனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கேட்குறாங்க சித்தார்த். இல்லை கேக்கில் சும்மா தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து அதில் வைக்கிறாங்க. ஸோ வைக்கும் போது ஏற்கனவே அந்த கையில் கட்டு போட்ட இடம் வந்து அவங்களுக்கு வலிக்க ஒன்று ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சித்தார்த் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் நான் தான் சொல்கிறேன்ல வேகமாக பண்ணாதுன்னு சொல்லிட்டு, இப்போ எதுக்கு வந்து இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. உடனே இவங்க வந்து சொல்லிட்டாங்க, பூமி வந்து இல்லையே எனக்கு வலிக்கல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நின்று அப்படின்னு சொல்லி சித்தார்த் கூப்பிட்றாங்க. இங்கே வான்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சி பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து பேக்ரவுண்டில் நெஞ்சோரமாக அந்த சாங் வந்து பேக்ரவுண்டில் ஓடுது. இவங்க சித்தார்த் வந்து பொம்மியை கையை பார்க்குறாங்க, பொம்மி வந்து சித்தார்த்தையே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இப்போ யார் உன்னை காஃபி இங்கே கொண்டு வர சொன்னால், இப்போ கையில் பார்த்தே அடிப்பட்டுடுச்சு இதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு நீ நீளமாக பேசுகிறதெல்லாம் கேட்குற இது மூடு வந்து எனக்கு இல்லை, ஒரு வார்த்தையில் மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு பொம்மி வந்து ஐயோ ரெண்டு வார்த்தையில் பதில் சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்கிறாங்க. சொல்கிறாங்க, ஒன்று சிதா சொல்கிறாங்க, என்ன என்கிட்ட நீ ட்ராமா பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் ட்ராமாலாம் பண்ணலை அப்படின்னு பொம்மி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் சித்தார்த் வந்து கொஞ்சம் கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பிட்டு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், யார் மேலேயே உள்ள கோபத்தை எதுக்கு பொம்மி கிட்ட காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக பேசுகிறாங்க. பொம்மி வந்து அதையே அப்படி பார்க்குறாங்க. அப்புறம் சிதா திரும்பி பொம்மியை பார்த்துட்டு, என்ன இவன் தனியாக பேசுகிறான் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பொம்மை தலையாடுறாங்க. உன்னை சித்தார்த் வந்து இதுக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன இதுக்கும் காரணம் நான் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க போ அப்படின்னு சொன்னோன்னே பொம்மி வந்து போயிட்டு கதவுக்கிட்ட நிற்கிறாங்க. கதவுக்கிட்ட நின்றுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொம்மி வந்து சித்தார்த்தையே பார்த்துட்டு இருக்காங்க. சித்தார்த் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க. அப்புறம் திரும்பி பார்க்குறாங்க, சித்தார்த் பொம்மி நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் லைட்டாக முறைக்கிற மாதிரி முறைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த சீன்ஸ் அப்படி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மழை வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ பொம்மி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, ஜன்னல் கதவெல்லாம் மூடுங்க இல்லைனா தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து ஈரமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கீழே உள்ள ஜன்னல்லாம் பூட்டுறாங்க. எல்லோரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே மேலே வராங்க. மேலே யாருமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க. சித்தார்த் வந்து அவங்க ரூமில் உள்ள ஜன்னல்லேருந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மாடியில் உள்ள ஜன்னலை வந்து போடுறதுக்காக பொம்மி ஒரு சைட்லேருந்து வராங்க, சித்தார்த் ஒரு சைட்லேருந்து வராங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க மோதி பொம்மியை வந்து சித்தார்த் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு திருப்பி பேக்ரவுண்டில் சாங் போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் வந்து திருப்பி சித்தார்த் திட்டுறாங்க, ஏய் இது எப்பவும் இப்படி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி தான் வருவியா, மெதுவாக வரமாட்டியா, அறிவு இல்லையா, எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு திட்டுறாங்க. ஸோ பின்னாடி எல்லாருமே நின்று திட்டுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே பொம்மி வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் மழை வந்தது சாரல் அடிச்சு உள்ளே நனைஞ்சிடக்கூடாதுக்கு தான் நான் வந்து ஜன்னலை சாத்த வந்தேன், நீங்கள் வேலை தானே பார்த்துட்டு
வந்திருந்தீங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நானும் அதுக்கு தான் வந்தேன், ஆனால் எனக்கு வந்து நீ கும்புற பிள்ளையாரப்ப மூளையை கொடுத்துருக்குறாரு, அதனால் நான் மெதுவாக தான் வந்தேன், உன்ன மாதிரி வந்து இப்படி ஃபாஸ்ட்டாலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பொம்மி என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்மி இது பேசுகிறாங்க. அப்புறம் சித்தார்த்த நடந்து போயிடுறாங்க. ரூமில் லேப்டாப் பார்த்துட்ருக்காங்க. வெளியேருந்து பொம்மி எல்லாருக்கிட்டையும் கத்திக்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா இந்த வேம்பு சரி என்னை எப்படி திட்டுறாருன்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன், என்னை பார்த்தா இளைச்சி வாய் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே எல்லோரும் சிரிக்கிறாங்க. உடனே என்ன என்னை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கோபமாக வந்து பொம்மி வந்து கேட்குறாங்க. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் கரண்ட்டு போயிடுது. அவனை கரண்ட்டு போன உடனே பொம்மி சொல்கிறாங்க, இருங்க நான் மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வராங்க. ரெண்டு மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வராங்க. உன்னை ஜெகதீஸ் இவங்கெல்லாம் ஓட்டுறாங்க, என்ன பொம்மி அடுத்து மெழுகுவர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பொம்மி சொல்கிறாங்க, இந்த மெழுகுவர்த்தி வெடிச்சில் பேய்க்கிறத பேசுனா செம்மையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சித்தார்த்த உள்ளேருந்து கேட்டுட்டு டென்ஷன் ஆயிடறாங்க. டென்ஷன் ஆகிட்டு வெளியே வந்துட்டு இந்த ஸ்டூப்பிட் கேள் பேச்சை கேட்டிங்கன்னா நீங்களும் உங்களுக்கு வேலை இல்லையா, இவ பேச்சை வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே என்ன பேய்க்கதன்னு உடனே பொய் நினச்சிட்டிங்கன்னா நான் எங்கள் ஊரில் பேய நேர்லேயே பார்த்துருக்கேன் தெரியுமா, நாங்கள் அந்த மாதிரி பலகாரம் சுட்டு போடும் போதெல்லாம் கறி துண்டையும் ஒன்று எடுத்துகிட்டு போவோம், இல்லைனா பேய் அடிச்சிருன்னு ஒரு ஐதீகம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அப்படியே பேனு பார்க்குறாங்க. சித்தார்த் மட்டும் திட்டுறாங்க, ஆமாம் இவ பேச்சை கேட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பொம்மி சொல்கிறாங்க, பேய் கதை அவருக்கு பயமாக இருக்குது போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு பேய் கதைலாம் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா நான் சொல்கிற பேய் கதையை கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக சரி ஓகே இவ என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ரெண்டு மெழுகுவர்த்தி வச்சு பொம்மி முழிக்கிறாங்க, என்னடா இவ பார்வையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த வந்து நினைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சின்ன ரூமில் போய் உட்காருவோம், அப்போ தான் இந்த பேய் கதைக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஊர்ல வந்து ஒத்தையடி பாதையில இருட்டா இருந்தது, அந்த இதுல வந்து என் டைகரை வச்சுட்டு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என் டைகரோட வெளிச்சம் வந்து பட்டுன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா கரண்ட் வந்துருது. உடனே பாத்தீங்களா கரண்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பேய்க்குனா இருட்டு பிடிக்கும்ல அப்படின்னு லோகேஷ் வினய் சொல்றாங்க. கரெக்டா அப்படி சொல்லவும் கரண்ட் போயிடுது. இங்க லோகேஷ் வினய் கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் ரம்யாவும் தர்ஷினியும் கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பயத்தோட த்ரில்லோட கொண்டு போற மாதிரியே மாத்தி மாத்தி வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இங்க சித்தார்த்த வந்து பயப்படுற மாதிரியும் அப்படி பொம்மியை பார்த்து முளைக்கிறாங்க. அப்புறம் பொம்மி வந்து திருப்பி ஸ்டோரி வந்து சொல்றாங்க, நான் என்ன இப்படி ஸ்கூட்டி போகும்போது ஒரு வெள்ளக்காரன் வந்து ஸ்கூட்டி பின்னாடி இருந்த மாதிரி இருந்தது, நானும் ஸ்கூட்டியை வேகமாக திருக்கிறேன், ஸ்கூட்டி அதே இடத்துல தான் இருந்த மாதிரி இருந்தது, அந்த வெள்ளக்காரன் என் ஸ்கூட்டியை பிடித்த மாதிரியே இருந்தது, ஆனாலும் பயத்தெல்லாம் விட்டுட்டு நான் வந்து சட்டுன்னு வலது பக்கம் திரும்பிட்டேன், வலது பக்கம் திரும்பிட்டு அந்த தெருவில் பார்த்தேன்னா அங்கேயும் அந்த வெள்ளக்காரன் நிற்கிறான், எப்படா நமக்கு முன்னாடி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அங்கே டேபிள் உள்ள லைட்டு விழுது, திருப்பி எல்லோரும் பயப்படுறாங்க. ஸோ பொம்மி வந்து இப்படி ஸ்டோரி சொல்கிற மாதிரி அப்புறம் எல்லோரும் இது பண்ணுற மாதிரி அப்புறம் பொம்மி ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாங்க, அப்புறம் நான் எப்படியோ பயத்தில் முறுக்கிட்டு வந்துட்டேன் என்னோடய டைகரை, அப்புறம் ஊரில் வந்தால் கேட்டேன்னா வெள்ளக்காரங்கள அந்த இடத்துல தான் புதைச்சிருந்தாங்களாம், முன்னாடி காலத்தில் எரிக்க மாட்டாங்க புதைப்பாங்க, அதுவும் சுருட்டு பிடிச்சிட்டு வந்திருந்தாங்களான்னு கேட்டாங்க, ஆமாம் அப்படின்னு சொன்னேன்னா அது உண்மையிலே பேய் தானா, எனக்கு ரொம்ப பயமாக போச்சு அப்படின்னு சொல்லி பொம்மி சொல்கிறாங்க. சித்தார்த் வந்து இதெல்லாம் பொய் இவ பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி சித்தார்த் வந்து சொல்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து பேயெலாம் எப்படி அப்போ கரண்ட் இருக்கும்போதெல்லாம் வந்து பேய் பற்றி நம்பக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் அது வரல. ஒன்று பொம்மி சொல்கிறாங்க, நான் இவருக்கு ஒரு சலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சலஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் கேட்குறாங்க. அதுதான் சவால் விடுவாங்கல்ல அதுதான் அப்படின்னு, ஓ சேலஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் அங்கே இருக்க ஸ்டோர் ரூம், நம்ம ரூமில் ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அந்த ஸ்டோர் ரூமில் வந்து அடிக்கடி ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி எனக்கு தோணும், இப்போ நீங்கள் அந்த ஸ்டோர் ரூமில் போயிட்டு ஏதாட்டு ஒரு வித்தியாசமான பொருளை எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம் தைரியமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சித்தார்த் வந்து ஆஹா இவன் நம்ம காப்பு வைக்கிறாளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எபிசோட் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.